Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at Edostep. Viewers, in the video, we are going to drive a student first time GST main road. We are going to drive a student on the vehicle, Dats and Redico, auto gear shift vehicle. Automatic car porathamantla or GST road la or beginners follow panna vendi steps and methodology na ellame vandu pathina theoretical explain pannirken nammude portions practical on the road la apply pannumbodhu adu result eppadi produce agudhu nammude student indha task eppadi perform pandraru adha pathi indha video la brief ah paapom vaanga video ku la pogalam viewers inga vandu pathina nama task start pannitom little bit of right here sir focus on the right mirror straight the vehicle here indha task vandu pathina moving from Ashok Nagar to Perangalathur on a GST road main road nama direct ave vandu pathina auto gear shift vehicle oda basic fundamentals ellame nama student ku solli kuduttom adanal ipo vandu pathina nama peak time la nama drive panna porom konja traffic avum irukum indha situation la sir kitta na main ah solli irukra vishayam enna nu pathina or GST road porathamantla first point is lane formation indha edathila or move pannum bodhe right lane middle lane or left lane லேன் கரெக்டாக ஒரு ஃபார்ம் பண்ணிக்கணும் லேன் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளைன்ட் வே ஆஃப் டிரைவிங்காகவும் நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் நம்மளை கம்ஃபர்டபுளாக ஓவர் டேக் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம லேனே கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறோம் லேன் ஃபார்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் மிரர் அப்சர்வேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அப்சர்வ் பண்ணணும் பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க என்ன டிஸ்டன்ஸில் வராங்க எந்த ஸ்பீடில் வராங்கன்றத ஒரு பார்த்துக்கணும் தேர்ட் பாயிண்ட் இஸ் லேன் சேஞ்சிங் நம்மளோட லேனில் ஆப்ஸ்டக்கிள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும் மற்றபடி அதே லேன்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் நம்மளோட ஸ்பீடை ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகும் ஸ்டீரிங் கண்ட்ரோல் லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock போஷன் ரைட் ஹேண்ட் 3 o'clock போஷன் லெக்கோட சிங்க்ரனைசேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும் தேவையான இடத்துல பிரேக் ப்ரெஸ் பண்ணணும் தேவையான இடத்துல ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும் 100% கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோடில் இருக்கணும்னு நான் சார் கிட்டே சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுறோம் சார் இந்த லைன்லேயே இஸ் ஃபோக்கஸிங் இட் பர்ஃபெக்ட்லி ஹியோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார் இந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வர வெஹிக்கிள்ஸ்க்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆன் மெயின் ரோட் மெயின் ரோட்டில் மூவ் பண்ணும்போதே எந்த சைட்ஸ்லையுமே நம்ம எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாது பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் நான் சார் கிட்டே சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல ஒரு பிரேக் அப்ளை பண்ணாலும் ஸ்மூத்தாக அப்ளை பண்ணணும் ஒரு அப்ஸ்டக்கிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடி நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கணும் கிட்ட போய் நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாது கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல எல்லா வெஹிக்கிளுமே ஒரு 30 to 40 டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளும் அதே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணணும் கேப் ஃபில் பண்ணியே மூவ் பண்ணணும் ஹியர் ஸ்லைட்லி மேக் லிஃப்ட் கவ் யூஸ் ஸ்லைட்லி வெரி குட் ஃபர்தர் மோர் எஸ் பர்ஃபெக்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீரிங்கிங்க குட் ஹியர் ஸ்ட்ரைட் வெஹிக்கிள் கிராஜுவலி ஹியோ மூவ் ஸ்ட்ரைட் ஹியரும் நம்ம எந்த லேனில் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதே லேனில் தான் நம்ம டேர்ன் பண்ணாலும் கர்வ் பண்ணாலும் அதே லேனில் மெயின்டைன் ஆகணும் லேன் சேஞ்ச் ஆகிடக்கூடாது லேன் ஷிஃப்ட்மெண்ட் அன்னெசரியாக நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் சார் கிட்டே சொல்லியிருக்கேன் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல ஸ்பீட் கண்ட்ரோலும் பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸுக்கு கரெக்டான மூவ்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பீக் டைமில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்சர்விங் த சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் அவர் கரெக்டாக பார்த்துக்கணும் எந்த இடத்துல யூ டர்ன்ஸ் இருக்குது எங்கே ரைட் டர்ன்ஸ் இருக்குது எங்கள் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எந்த லெவலில் வருது சிக்னல் ரெட்டில் இருக்கா க்ரீனில் இருக்கா ஆரஞ்சில் இருக்கா டைமிங் என்ன டைமிங்கில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வைட் வியூ ஆஃப் அனலைசேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நல்லா தொலைநோக்கு பார்வையாக அவர் பார்க்கணும் ஆக்சுவலாக எந்த ரோட்ஸில் வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது லெஃப்ட் சைடில் எந்த வெஹிக்கிள் வராங்களா ரைட்டில் எதாவது வெஹிக்கிள் வராங்களான்றத அவர் பார்த்துக்கணும் மெயினாக ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது நம்ம மெயின் ரோட்டில் மூவ் பண்ணுறோன்ற ஒரு பயம் இருக்கக்கூடாது நம்மளோட லேனில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னாலே மற்ற வெஹிக்கிள்ஸ் அவங்களோட லேனில் கரெக்டாக போயிடுவாங்க நம்ம அன்னெசரியாக லேன் ஷிஃப்ட்மெண்ட் பண்ணாலோ இல்லை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவே சர்வை பண்ணிடலாம் சென்னை டிராஃபிக் பொறுத்தமட்டில் ஒரே பாயிண்ட் தான் ஃப்ரெண்டில் இருக்கிற வெஹிக்கிளுக்கு நம்ம கேப் ஃபில் பண்ணணும் சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ் கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும் இப்போ ஒரு இடத்துல யூ டர்ன் இருக்குது அப்படின்னா நம்ம ரைட் லைனில் போய் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்போ தான் பின்னாடி இருக்கணும் ஆன் பண்ணுவாங்க அதே மாதிரி பின்னாடி யாரும் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உடனே அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்கணும் நமக்கு எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம கரெக்டாக வழி கொடுக்கணும் இந்த விஷயம்லாம் தான் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை கரெக்டாக அவர் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அண்ட் இஸ் ஃபோக்கஸிங் தட் பர்ஃபெக்ட்லி கரெக்டாக ஃபோக்கஸும் பண்ணுறாரு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட மெயினாக ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எதை பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது நம்மளோட கவனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் தி ரோடில் தான் இருக்கணும் ப்ராக்டிக்கலாக ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிற வெஹிக்கிள்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் ரைட் சைடில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை தவிர அதை தாண்டி நம்ம வேறு எதுவும் பார்த்துடக்கூடாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூ டர்ன் இருக்குது ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்டில் வந்து மிடில் லைனில் நம்ம ப்ரொஜெக்ட் ஆகிக்கணும் இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ் அதே மாதிரி ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளோட ஃபுல் போர்ஷன் நமக்கு தெரியணும்
ரொம்ப க்ளோஸாக நம்ம நிப்பாட்டக்கூடாது, ஓரளவுக்கு அந்த கேப் தெரியணும் நமக்கு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்டில் இருக்கிற வெஹிக்கிள் நமக்கு நல்லாவே விசிபிலிட்டியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரண்ட் போனட் சேஃபர் சைடில் தான் இருக்குன்னு அர்த்தம். வியூவர்ஸ், ஐ ரிப்பீட் த பாயிண்ட், இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கார்ஸ் ஃபஸ்ட் டைம் ஜிஎஸ்டி ரோடில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது, மெயின் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய டிரைவிங் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட் அப்ளை பண்ணும்போது அது ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க. நம்மக்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. சேரோட ஓன் வெஹிக்கிள் டேட்ஸ் அண்ட் ரெடி கோ ஏஎம்டி வெஹிக்கிள். ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நான் அவருக்கு கொடுக்குறேன். நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட் அவர் அப்ளை பண்ணுறாரு, அதோ ரிசல்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படினாலும் சிட்டி கார்ட் என்ன அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தது ஏஎம்டி வெஹிக்கிள்ஸ் பொறுத்த மட்டும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணியும் கேட்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.